அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆக்களோடு, அல்லாஹுவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியிலே தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. மக்கமா நகருக்கு ஒரு பெண்மணி புதிதாக குடி வந்திருக்கின்றார்கள். அந்த பெண்மணி பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார்கள். அந்த பெண்ணை உமர் இப்னு அபி ரபீஆ என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமகனார், அந்த பெண்ணை பார்த்தவுடன் யோசிக்கின்றார்கள், இவ்வளவு அழகான பெண்ணை நாம் பெற்றுக்கொண்டால் என்ன, அந்த பெண்ணை நாம் திருமணம் முடித்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணத்தோடு மனதிலே நினைக்கின்றார்கள். அன்றைய பொழுது கழிந்து விடுகின்றது. அடுத்த நாள் முதலாக அந்த பெண்ணை காணுகின்றார்கள். அந்த பெண்ணோடு பேசுகின்றார்கள். பேசி சொல்கின்றார்கள், பெண்ணே, உன்னை நான் விரும்புகின்றேன், திருமணம் முடிப்பதற்கு விருப்பப்படுகின்றேன் என்பதாக அந்த பெண்மணி இடத்திலே உமர் இப்னு அப்து அபி ரபியா என்று சொல்லக்கூடிய அந்த பெருமகனார் சொல்ல, அந்த பெண்மணி ஒன்றுமே பேசாமல் இடத்தை காலி செய்து நகர்ந்து சென்று விடுகின்றார்கள். இவர்களுக்கு எப்போது பொழுது விடியும் என்பதாக எண்ணும் அளவுக்குள்ள நாளாக அந்த நாள் கழிந்தது. இரவெல்லாம் கழிகின்றது. இரண்டாவது தினத்திலே அந்த பெண்மணியை எப்படியோ எங்கோ பார்த்து விடுகின்றார்கள். பார்த்த அந்த பெண்மணியிடத்திலே தன்னுடைய பேராவரை வெளிப்படுத்துகின்றார்கள். நான் உன்னை விரும்புகின்றேன், என்னை திருமணம் முடித்து கொள் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த அம்மையார் சொல்கின்றார்கள், நான் ஹரம் ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த இடத்திலே, கண்ணியமான இடத்திலே நான் இருக்கின்றேன். அதிலேயும் குறிப்பாக ஹஜ்ஜினுடைய காலமாக அமைந்திருக்கின்றது. ஹஜ்ஜினுடைய காலத்திலே இருப்பதன் காரணத்தினால் நான் எதையும் உங்களோடு பேசுவதற்கு இப்போது நான் முடியவில்லை என்பதாக அந்த அம்மையார் சொல்லிவிடுகின்றார்கள். இரண்டு தினங்கள் முறையிட்டும் எந்த ஒரு மாற்றமும் அந்த பெண்ணிடத்திலே ஏற்படவில்லை. இந்த உமர் இப்னு அப்து அபி ரபியா என்று சொல்லக்கூடிய பெருமகனார் சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது தினத்திலே ஹஜ்ஜினுடைய காரியத்தை செய்வதற்காக அந்த பெண்மணி செல்ல வேண்டும். தனியாக சென்றால் ஏதாவது இந்த மனிதன் மூலமானவருக்கு பாதிப்பு ஏற்படலாமோ என்பதாக பயந்த அந்த பெண்மணி தன்னுடைய சகோதரரை அழைத்து சொல்கின்றார்கள், நான் ஹஜ்ஜினுடைய காரியத்தை செய்வதற்கு முற்படுகின்றேன், எனக்கு கற்றுத்தா என்பதாக, என்னோடு வா என்பதாக அந்த ஆணை மாட்டிவிடவில்லை. தன்னோடு ஹஜ்ஜினுடைய காரியத்தை சொல்லித் தருவதற்கு வா என்பதாக சகோதரனை அழைக்கின்றார்கள். சகோதரரும் வந்து விடுகின்றார். ஹஜ்ஜினுடைய காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இருக்கும் அந்த நேரத்தில் எங்கிருந்தோ பார்த்த உமர் இப்னு அபி ரபியா என்று சொல்லக்கூடிய அந்த பெருமகனார் மீண்டும் வருகின்றார்கள். சகோதரரோடு அந்த பெண்மணி வந்ததை பார்த்த அவர்கள் அந்த சகோதரிடத்திலே தான் இரண்டு தினங்களாக நடந்த நிகழ்வையும், இப்போது இந்த பெண்ணை நான் விரும்புவதையும், அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு நான் விரும்புகின்றேன் என்ற செய்தியையும் மீண்டும் சொல்லி தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி அதற்கு பகரமாக ஒரு கவிஞர் படித்த ஒரு கவிதையை எடுத்து காட்டுகின்றார். அந்த பெண்மணி பாடுகின்றாள். அந்த கவிதையினுடைய விளக்கம் என்ன தெரியுமா? எப்படி ஓநாயை விட்டும் நாய் தன்னை பாதுகாப்பதற்கு விரண்டோடுமோ, ஓநாயை விட்டும் நாய் எப்படி விரண்டோடுவதற்கு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுமோ, அதே போன்றுதான் எனக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ்வை பயப்படாத ஹஜ்ஜினுடைய காலங்களிலே தீமையான எண்ணத்தோடு வாழக்கூடிய இந்த மனிதர்களை விட்டும் நானும் விரண்டோடுகின்றேன் என்பதாக அந்த பெண்மணி
ஒரு கவிதையை படித்து அந்த கவிதை மூலமாக நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன், கடமையை செய்யும் நேரங்களில் தீமையான உணர்வுக்கு இடமளிக்க கூடாது என்பதை அந்த பெண்மணி சொல்லிய அந்த சாலிகான நற்குணங்களை இந்த இடத்திலே நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். பெண்கள் என்பவர்கள் பிறரை சீர்திருத்தக்கூடிய சாலிகானவர்களாக நல்லவர்களாக வாழ்ந்து விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் சீர்திருத்தம் பெற்றதாக மாறிவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட சாலிகான பெண் பிள்ளைகளாக நம்முடைய பெண் பிள்ளைகளையும் சாலிகான பெண்களாக நம்முடைய குடும்பத்தின் பெண்களையும் அல்லாஹ் ஆக்கி இம்மை வறுமையின் எல்லா நரவுகளையும் அல்லாஹ் நிரப்பமாக தந்து இம்மை மறுமையின் எல்லா துன்பங்களை விட்டும் எல்லா காலத்திலையும் அல்லாஹ் பாதுகாத்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.